ಆರ್ಡರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೆಸರು ಬಿಡ. ಹಾಗೆ ಸರ್, ಪನ್ನೀರ್ ಕೇಟಿಂದ ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್ ಸರ್. ವೆರಿ ಗುಡ್ ಸರ್. ಸದು ಎಲ್ಲರೂ ಸಮಿಲ್ ಪಡ್ಗೆ ಸರ್. ಸತ್ಯ, ಇಂದ ಆಪರೇಷನ್ ನೀಂಗ್ ವೇಂಡಾ, ಉಂಗ್ಳು வேற வேலை இருக்கு நான் சொல்றேன் சார். எனது டீம் விட்டு அனுப்பிடுங்க, எனக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்க காட்டுறாக்கிற கஷ்டமா இருக்கு, என்ன பார்க்க போதெல்லாம் நீங்க சங்கடப்பட வேண்டாம், அனுப்பிடுங்க சார். அசம்பிள் ஆயிட்டா சார். எஸ் சார். பேப்பர்ல இருக்கிற ஆளை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். சிங் வயசு 55, வனசிங்கோட பெரியப்பா, இந்த கேங்கோட ஆர்கனைசர், விஏஓ வேலை செய்யறான். இங்க பட்டுவாரின்னு சொல்றாங்க. அவங்க ஜாதியிலேயே படிச்ச ஒரே ஆள். அந்த கேங்கோட செய்திகளை ரகசியமா பரிமாறிக்கிறது, அவங்களுக்குள்ள வர பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது, கோர்ட் கேஸ் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றது, அவங்க கொள்ளடிச்சிட்டு வர நகைகளை பணமா மாத்துறது, எல்லாமே இவன் தான். இவனை தூக்கிட்டா தப்பிச்சு போன பனேசிங், அந்த கேங், அந்த கேங் லீடர் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். லோக்கல் போலீஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால ஊருக்குள்ள தைரியமா சுத்திக்கிட்டு இருக்கான். டெய்லி பரத்பூர் வில்லேஜ் மார்க்கெட்டுக்கு வட்டி வசூல் பண்ண வர்றான். யாருக்கும் தெரியாம அங்கதான் அவனை தூக்க போறோம். இதுக்கு பனேசிங் ஊரே பரவாயில்ல, எல்லா ரவுடி பசங்க மார்க்கெட்ல தான் இருப்பாங்க. சிக்கினங்க. முதல்ல நம்ம வண்டி நம்பர் பிளேட் லோக்கல் நம்பரா மாத்துங்க. காலைல மார்க்கெட்ல கூட்டம் அதிகமா இருக்கு. நாம அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும் போது கூட்டம் சேர்ந்தாலோ இல்ல அக்யூஸ் அலர்ட் ஆனாலோ ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடும். அங்க அரெஸ்ட் நடக்க போது நடந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியக்கூடாது. பிளான் என்னன்னு சொல்றேன், இன்னொரு ஃபெயிலியர் நடக்கவே கூடாது. இப்ப வேங்க அவன் வாயில வாழப்பழம். இனிமே நீங்க எது சொன்னாலும் பண்றேன் சார், ஆனா ஓல பத்திரம் சொல்லாதீங்க. ஹரம்சிங்க சென்னை கூட்டிட்டு போறதுக்கு டிரான்சிட் வாரண்ட் அரேஞ்ச் பண்ணுங்க. கடந்த 10 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த கொள்ளை கும்பலின் ஒருங்கிணைப்பாளர் ஹரம்சிங் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை தொடர்ந்து பல மாநில போலீஸ் அதிகாரிகளும் டிஎஸ்பி தீரனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விரைவில் கூட்டத் தலைவன் பிடிபடுவான் என டிஎஸ்பி தீரன் தெரிவித்துள்ளார். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என தெரிகிறது. என்ன பாருங்க.
சூடு காட்டின அடுத்த செகண்டே மூட்டை பூச்சி தொப்புல தொலைச்சிட்டு உள்ள போவோம், வழியில துடிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிப்போம். ஒரு வயசான அடிச்சோம், அவன் பேசலங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களோட வலி தாங்குற சக்தியும் காட்டி கொடுக்கவே கூடாதுங்கிற கொள்கையும் எங்களால் பிரேக் பண்ணவே முடியல. ரிமாண்ட் டைம் முடிஞ்சு மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் பண்ண ட்ரை பண்ணோம். கூச்சமாக என்ன உங்களுக்கு? ஒரு வயசான கூட்டிகிட்டு வந்து இத்தனை குறை கொடுறதுக்கு இவன் தான் காரணங்கிறீங்க? அடுத்த ட்ரிப்பு கரெக்டான எவிடன்ஸ் கொண்டு வரலன்னா ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன். பல பைசா சொல்லுமா? ஷுக்ரியா சார், அக்லிபா ஜாமீன் ஜரூர். அச்சா ஸ்ரீக் என்ன ஜி குஷல் மங்கள் ஹேனா? ஸோ பனே சிங் தப்பிச்சிட்டான், அதனால் அவனை பிடிக்க முடியாது. கேங் லீடர் யாருன்னு தெரியாது, அதனால் அவனையும் பிடிக்க முடியாது. கேங் இந்தியாவில் எந்த மூலையில் இருக்காங்கன்னு தெரியாது, அதனால் எந்த போலீஸாலையும் அவங்கள பிடிக்க முடியாது. சாட்சியும் இல்லை, அதனால் அரெஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹரம் சிங்க்கு ஜாமீனும் கிடைச்சிடும், கேஸும் முடிஞ்சிடும். சூப்பர் சார். ஒரு ஒன் வீக் ஹியூமன் ரைட்ஸ் சம்மனிய அப்பா அவங்கள பொறுமைப்படுத்துறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வாய் மட்டும் பேசுற, போய போய் ஆபரேஷனை வித்ரா பண்ணிட்டு இனிமே வரக்கூடாதுன்னு சமாதானம் பேசி ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்து எம்எல்ஏ கொலைகாரிகள் கைதுன்னு பேப்பருக்கு நியூஸ் கொடுத்து கேச முடிக்கிற வழிய பாரியா. ஓகே சார், பண்ணிக்கிறேன். புரிய சார் கொஞ்சம் என்ன தீரன் சமாதானம் பேச முடிக்கலாமே. வாழ்த்துக்கள்.